la. Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Taste daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். மழை காலம் தொடங்கிருச்சு. மழை காலம் தொடங்கினாவே செல்வகுமாரனுடைய அப்டேட்டை கேட்பதற்கு நிறைய மக்கள் காத்திருக்கிறாங்க. அதுவும் ஐபிசி நேயர்கள் பிரத்யேகமாக வந்து செல்வகுமார் அப்டேட்டை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கமெண்ட்ஸ் மூலியமாக நிறைய பார்க்குறோம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. சென்னையில் மழை, கரூரில் மழை, திருச்சியில் மழை அப்படின்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இப்போ செய்திகள் மூலியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மிதமான ஒரு மழை இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற பகுதியாக இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி, செங்கல்பட்டு இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து வந்து மழை இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து வானிலை மையம் சொல்லது மூலிமா நம்மளுக்கும் வந்து செய்திகளாக வந்துட்டுருக்கு. உங்களுடைய கணிப்பு, உங்களுடைய அந்த அப்டேட் வந்து என்ன சொல்லுது? தற்பொழுது அதற்கு முன் நம்ம வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். தற்பொழுது ஏற்கனவே நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன் பார்த்த அறிக்கையில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி, லட்சத்தீவு பகுதியை நோக்கி விலகி கொண்டிருக்கிறது என்ற பார்த்தோம். அது தொடர்ந்து அரபிக்கடல் பகுதியிலேயே நீடித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த அரபிக்கடல் பகுதியில லட்சத்தீவிற்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உருவாக வாய்ப்பு என்று கூட அறிவித்திருப்பார்கள். ஆகவே இந்த ஒரு அமைப்பு ஒன்று அரபிக்கடலிலே லட்சத்தீவு அருகே கேரள கடலோரத்தை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. மேலும் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடலில் வந்திருந்த வளிமண்டல சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மேல ஒரு மெலிந்த சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் புதிய வளிமண்டல சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டிற்கு அப்பால் வளிமண்டலத்துல மூன்று சுழற்சிகளாக இப்போ நீடித்துக் கொண்டிருக்கு. வங்கக்கடல்ல ஒரு சுழற்சி, தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல ஒரு சுழற்சி, அரபிக்கடலிலே கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு சுழற்சி. இப்போ அரபிக்கடல் சுழற்சி தான் தீவிரமாக இருக்கு. வங்கக்கடல் சுழற்சி காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருக்கு. அதாவது கிழக்கு காற்றையும் நீராவி காற்றையும் தன்பக்கம் கட்டுப்படுத்தி இரு காற்று இணைவையெல்லாம் செட்டிங் எல்லாம் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற இன்றைய தேதியில இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமா மழை பொழியாமல் இருந்த திண்டுக்கல் மாவட்டம் மகிழ்ச்சியை விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியில் திளைக்கு மன்னோம். இப்பொழுது மழை பொழிவு திண்டுக்கல் மாவட்டம் பரவலாகவே மழை. மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி பகுதியிலையும் நல்ல மழை பொழிவு பெய்து ஓய்ந்திருக்கிறது. கரூர் மாவட்டம் தெற்கு பகுதியும் மழை, திருச்சி மாவட்டம் மழை, திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியில கனமழை ஆத்தூர் வரைக்கும். அப்படியே அது பாத்தீங்கன்னா துறையூர்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி தம்மம்பட்டி, சேலம் மாவட்டத்திலேயே பரவலாக மழை. இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பரவலான மழை, பெரம்பலூர் கனமழை. இப்படி மழை பொழிவெல்லாம் இதுவரைக்கும் மழை பொழியவில்லை என்ற ஏக்கத்தில் இருந்த விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வானிலை அமைப்பு இன்னும் மழை பொழிவை அதிகப்படுத்துவதற்குத்தான் சாதகமாயிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் அரபிக்கடல் நிகழ்வும் தீவிரமடைய போகுது. வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டின் கரை அருகே வரப்போகிறது. அப்ப ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு, இரண்டு பக்க நிகழ்வோட இணைப்பு சுழற்சி ஒன்று சுழலப்போகுது. அதாவது அரபிக்கடல் நிகழ்வு எளிதிலே விடைபெற்று சென்று விட முடியாமல் வங்கக்கடல் நிகழ்வும் கோர்த்து இழுத்து பிடிச்சிருக்கோம். வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் நிகழ்வும் இணைப்பு சுழற்சியால வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிகழ்வு வரும் வரைக்கும் இது மழைப்பொழிவை கொடுக்கும். தாழ்வு பகுதியாக அரபிக்கடல உருவானாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மண்டலமாக தீவிரமடைஞ்சு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில மிக விரைவாக விலகி போகிறது. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கு இன்னொரு 4-5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வோட இந்த செட்டிங் இருக்கும். இந்த செட்டிங் போனாலும் அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டு கரை வரப்போகிறது. அதுலயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது.
இதை விட கூடுதல் மழைதான் அடுத்த நிகழ்வு 12ஆம் தேதி மழையெல்லாம் இப்போ வந்து திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மழை பொழியுது. 12ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வந்து சென்னை உள்ளிட்ட டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே 2 சுற்று வலுவான தென்மேற்கு பருவமழை பொழிந்து விட்டு தான் வடகிழக்கு பருவமழையை தொடக்கப் போகிறது. ஓகே சார், இன்னொரு விஷயம், இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தருமபுரி மாவட்டத்துக்கு எப்போ மழை வரும் அப்படின்லாம் கேட்குறாங்க. தருமபுரியில வந்து மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு, எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதாவது கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தருமபுரி மாவட்டத்துல ஏற்கனவே தருமபுரி மாநகர சுற்று வட்டார பகுதிகளில் பொழிந்து விட்டது, பெண்ணாகரம் பொழிந்து விட்டது. சற்று முன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தொடங்கி இருக்கக்கூடிய மழை தற்பொழுது தருமபுரி மாவட்ட எல்லையில கல்வராயன் மலைப்பகுதிகளில் பொழிந்து வருகிறது. அது இன்னும் சற்று நேரத்துல, அதாவது இந்த அறிக்கையை நம்ம பதிவு செய்து அவர்கள் பார்ப்பதற்குள்ளாயே இந்த மழைப்பொழிவு அவர்களுக்கு கிடைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் தருமபுரி மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட கல்வராயன் மலைப்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை, பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, அரூர் மற்றும் அப்படியே தருமபுரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், அதாவது அந்த மலைப்பகுதிகள், அதாவது ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ கொடுத்துவிடும், நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிடும் ஒரு நாள். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்டா டெல்டா பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய அப்டேட்டை தொடர்ந்து பார்த்துட்டே வராங்க. எப்படி இருக்க போகுது? இப்போ நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து நல்ல மழை இருக்க போகுது, அதுக்கப்புறமும் அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்றீங்க. டெல்டா பகுதி மக்களுக்கு உங்களுடைய வானிலை அப்டேட் என்ன? டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு 2 நாள் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து விட்டது. டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை மக்கள் வந்து ஒரு விதைப்பிற்கு ஒரு மழை கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருந்தார்கள். 1 நாள் 2 சுற்று வந்து பொழிந்து வயல்களிலே நீர் தேங்கும் அளவிற்கு, வடிய விடும் அளவிற்கு மழை பொழிந்து விட்டது மயிலாடுதுறை மாவட்டம். இன்னும் கும்பகோணம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை பொழிந்து விட்டது. இன்னும் மழை பொழியாத இடங்கள்னு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தோட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் சரியான மழை இல்லை. திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, முத்துப்பேட்டை, இந்த மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சரியான மழை இல்லை. அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதி கூட பொழிந்திருக்கு, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி கூட பொழிந்திருக்கு. கிழக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை இல்லை அதே மாதிரி இதுவரைக்கும் இல்லை. பெரம்பலூர்ல கூட வந்து இல்ல இன்றைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில், அதாவது டெல்டா பகுதி முடிச்சிருவோம், டெல்டாவிற்கு இன்றைக்கு மதியம் வந்து வேதாரண்யம் பகுதியில் பொழிந்தது. ஆனால் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்திருக்கிறது. நாளை அதிகாலை வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக பொழியும். ஆனால் அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இப்படி ஒதுக்கி ஒதுக்கும் பெய்யும் மழை இது பெய்யாது என்ற நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மழையும், உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மழையுமாக அடுத்தடுத்து பொழிய போகிறது. அதுல வேண்டாம். அடுத்தது பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்துல கடந்த அறிக்கையின் பொழுது அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை போன்ற பகுதிகளில் இருந்து மழை கிடைக்கவில்லை என்று அறிக்கையில நம்ம கமெண்ட்ஸ் பதிஞ்சிருக்கலாம். ஆனால் கடந்த 2 நாளா பெரம்பலூர் மாவட்டத்துல மழை பொழிவு வேப்பந்தட்டை என்ற பகுதியில மட்டும் பொழியாமல் இருந்தது, அதுவும் இன்றைக்கு பொழிந்து விட்டது. இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல பரவலான மழை பொழிவு, பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லை பகுதியில எல்லாம், பாடலூர் அதை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இப்பொழுது தாத்தையங்கார்பேட்டை திருச்சி மாவட்டத்திலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் கனமழை பொழிந்து வருகிறது. இன்னும் பொழியாமல் இருந்தாலும் அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல அந்த இடத்திற்கும் மழை பொழிவு கிடைத்தது. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சென்னையில வந்து காலை நேரத்துல மழை பெய்யுது, மற்ற நேரங்களில் வந்து இப்போ மேகம் மூட்டத்துடன் தான் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன? இப்போ வந்து சென்னையில இப்போ அடுத்த 4 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு, தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல ஒரு மெலிந்த சுழற்சி இருக்கு. அது ஏற்கனவே நம்ம கடற்பகுதியிலிருந்து, கடற்பகுதியோட வளிமண்டலத்திலிருந்து தரைப்பகுதி வளிமண்டலத்திற்கு நகர்ந்திருக்கு. கிழக்கு காற்று வந்து வெறும் வறண்ட கிழக்கு காற்று, அதாவது விமான சாகச நிகழ்ச்சியின் பொழுது கூட பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிந்தது. ஆனால் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் மழை இல்லாமல் கடும் வெயிலாக வாட்டியது. காரணம் என்னன்னா, அதிகாலையில வெறும் ஒற்றை காற்று மட்டுமே வந்தது, அதாவது வெறும் குளிர்காற்று, வெறும் வறண்ட காற்று, ஈரப்பதம் இல்லாத இரு காற்று இணைவு இருக்கிற இடத்துல மட்டும்தான் மழை பொழிவு கொடுக்கும். இப்ப இரு காற்று இணைவு என்பது கேரள பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றும், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய காற்றும், ஏற்கனவே கடந்த சில நாட்களாக கர்நாடக பகுதியிலிருந்து வந்த வறண்ட, அதாவது வெப்ப நீராவி வந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்துச்சு. கடந்த 2 நாளா அது இங்க வராம மகாராஷ்டிர கடலோரம் வழியா, கோவா கடலோரம் வழியா,
கர்நாடக கடலோர வழியா அரபிக்கடலுக்கு திசை மாறி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் கோவாவிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப வங்க கடலோரத்துல ஏன் மழை இப்ப இல்லைன்னா, காற்று குவிதல் என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் இல்லாத காற்றாக, அதாவது குளிர்காற்றாக, இரு காற்று இணைவில் வெறும் வறண்ட காற்று, குளிர்காற்று மட்டும்தான் இருக்கிறது. வெப்ப நீராவி கிடைக்காத காரணத்தினாலோ அல்லது இரு காற்று இணைவு அந்த இடத்துல சாத்தியமில்லை. ஆனால் அதிகாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் சில சில நாட்கள் மதிய நேரத்திலையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு வரக்கூடிய 2 நாட்களுக்கு மழை இருக்கு. அதிகாலையில இருக்கணும், ரொம்ப குறைவா இருக்கும், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும், பெருசா இருக்காது. இப்ப உள் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 10-12 சென்டிமீட்டர் எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கு. 8க்கு குறையாத பல மாவட்டங்கள் மழை இருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் எல்லாம் பொழிந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய 2 நாள். இப்ப 12ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் அடுத்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டின் கரைகிட்ட அமையும் பொழுது அடுத்த நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போவது வங்க கடலோர மாவட்டங்கள். திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வங்க கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும். அதே நேரத்துல உள் மாவட்டங்களுக்கும் அரபிக்கடல் நிகழ்வின் காரணமாக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, சென்னைக்கு இப்போ அளவில் குறைந்த மழை நள்ளிரவு அதிகாலையில் பொழியும். இது வரக்கூடிய நாட்களில் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். குறைவான மழை 12ஆம் தேதிக்கு மேல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்குமே என்றே சொல்லலாம். தென்னிந்தியாவிற்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தெலுங்கானாவோட தெற்கு பகுதி, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே போன்ற எல்லா பகுதிகளுக்குமே வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேல் இன்னும் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். அப்ப கூட ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் நிறைய விடுப்பதற்கு 12ஆம் தேதிக்கு மேல ஆரஞ்சு அலர்ட், ஒருவேளை ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு கூட அந்த 12ஆம் தேதிக்கு மேல எல்லாம் வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நேரத்துல மிக ரொம்ப பீக்கான மழைப்பொழிவுல நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது. ஆனால் இப்போ வரைக்கும் பெரிய அளவில் கொட்டி திருத்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி விடாது. விவசாயத்திற்கு ஏற்ற மழை, சில இடங்களிலே தேவைக்கு அதிகமான மழைப்பொழிவு கொஞ்சம் பாதிக்கும். கொஞ்சம்னா இப்போ விதைப்புக்கு தேவையான மழை அளவான மழையா இருக்கணும், அது வந்து அறுவடைக்கு பாதிக்கும் மழைப்பொழிவாகவும் விதைப்புக்கே தேவைக்கு அதிகமான மழைப்பொழிவாகவும் இருக்கும். அதனால அறுவடை விவசாயிகள் என்ன செய்யணும், அறுவடை நேரத்தை திட்டமிட்டு வகுத்துக் கொள்ள வேண்டும். முழுமையான ஒரு வெயில் கிடைக்கும், ஒரு வறண்ட வானிலை கிடைக்கும், மேகமூட்டம் இல்லாத வானிலை கிடைக்கும், அன்றைக்கு அறுவடை செய்து கொள்ளலாம் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். இடைவெளி கிடைக்கும் நேரத்துல முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யணும். அதான் இப்ப ஏற்பது. ஓகே சார், இப்ப நீங்க அந்த வெயில பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த வெயில் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த டெல்டா பகுதி அந்த விவசாயிகள் வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காத்திருப்பாங்க, இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அறுவடைக்காக. மற்ற பகுதி மக்கள் வந்து இனிமேல் வந்து பெருசா வெயில் அடிக்கும், நம்ம எங்கேயும் வெளியே போக வேண்டாம் 12 மணி 1 மணிக்கு அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்து அல்லது வந்து வீட்லயே இருந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்லையா? அதாவது வெயில் வந்து இந்த கோடை வெயில் அந்த பயங்கரமான சுட்டரிக்கு வெயில் என்பது கிடையாது. ஆனால் இப்ப வரக்கூடிய இந்த காற்று திசை மாறக்கூடிய நேரமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெயில் இருக்கும். அது புழுக்கமான வெயிலா இருக்கும், அதாவது சுடாது, வியர்வை கொடுக்கக்கூடிய வெயிலாக இருக்கும். வியர்வை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சில மணி நேரங்கள்ல மழைப்பொழிவு வந்துடும். ஒரு நாள் முழுவதும் அந்த வியர்வை கொடுக்காது, ஒரு 2-3 மணி நேரம் 5 மணி நேரம் வியர்வையை கொடுத்து ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை கொடுத்தாலும் மீண்டும் அந்த நாளிலே ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்துரும். அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டைம் வேற, வெவ்வேறு மாவட்டம். இப்ப சென்னைனா நள்ளிரவு அதிகாலையில கிடைக்கும், உள் மாவட்டம்னா மதிய மாலையில, கடலோரமும் பாத்தீங்கன்னா டெல்டா வேதாரண்யம் பகுதியில மதியத்துல இருப்போம், அதிகாலையில வருதுருப்போம், உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு, இப்படி என்று வெவ்வேறு மாவட்டங்கள் மழை இருக்கும். அதற்கு முன் கொஞ்சம் வியர்வை இருக்கும். வெளி மாவட்டங்களுக்கு இந்த பயணம் மேற்கொள்ளுதல் இதுல எல்லாம் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ கேரளாவில் அதிக மழைப்பொழிவு இதெல்லாம் இருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல கேரளாவில் லோ பிரஷர் உருவாக போகுது, அது எளிதிலே விடைபெற்று விலக போறதில்லை. கர்நாடகாவுக்கும் அதிக மழை பெற போகுது, நீலகிரி மாவட்டத்துக்கும் நிறைய மழை பெற போகுது, வயநாடு மற்றும் அது அதாவது தெற்கு பகுதி மூணார் இந்த பகுதிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு தரப்போகிறது. இப்போ வந்து தேவையில்லாம நம்ம வந்து கொடை எடுத்துட்டு போய் நம்ம டூரிஸ்டோ இல்ல வேற பகுதிகளுக்கு எல்லாம் போகலாம். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுற்றுலாவாக அது அமையாது. அதனால இந்த பயணங்களை எல்லாம் கொஞ்ச நாள் தவிர்த்துக் கொள்வது நல்லதே தவிர ஒரு ஒரு திருப்தியான ஒரு பயணமா இருக்காது. இடையூறுகள் இருக்கும், இடிமின்னல் மழை இருக்கும், இது எல்லாமே இருக்கும். வடகிழக்கு பருவமழை அதனை தொடர்ந்து தொடரப்போகிறது. ஓகே சார், இப்ப நான் இறுதியா கேட்க விரும்புறது, இப்போ அந்த நீலகிரி, கோவை, அந்த பொள்ளாச்சி, அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, அங்கெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மழை? இப்பவே திண்டுக்கல் மாவட்டத்துல பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, பரவலாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கரூர் மாவட்டத்திற்கு இன்றைக்கு பொழிய போகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே ஒரு சில இடங்களே ஒதுக்கி இருந்தாலும் அதுவும் இன்றைக்கு பெய்து விட்டது, நாளைக்கு பெய்ய போகிறது. அந்த ஒதுக்கி இருக்கிற இடத்துல எல்லாம் திருப்பூர் வடக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு சுற்று மழை பொழிந்து விட்டது.
சில இடங்கள்ல திருப்பூரோட காற்று பகுதியாகி அந்த மையப்பகுதியில ஒதுக்கிருந்தது, அது கூட பொழிந்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய நாட்கள்ல பொழிந்துடும். கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்னும் மாநகரத்திற்கு மழை இல்லை, இன்னும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இன்னும் மழை பொழியல, அதுவும் வரக்கூடிய நாளைக்கோ அல்லது வரக்கூடிய 24 மணி நேரத்துல கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைச்சிடும், இன்றைக்கு இரவு கூட கிடைக்கலாம். நீலகிரி மாவட்டத்துல ஏற்கனவே நேற்றைக்கு இரவு கனமழை பொழிந்து கொண்டிருக்கு, கண்டிப்பா நீலகிரி மாவட்டத்துக்கு கனமழை தொடர்ந்து இருக்கும், கனமழை எல்லா நாளும் இருக்கும், ஏன்னா லோ பிரஷர் கேரளா ஒட்டி உருவாகும், இருகாற்று இணைவு நீலகிரி மாவட்டத்துலதான் இணைவு ஏற்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கு. நீலகிரி, வால்பாறை, தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி மற்றும் இந்த கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில கேரளாவில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இப்பவே நேற்றைக்கே நல்ல மழை கனமழை பொழிந்திருக்கு, இன்னும் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அச்சப்படும் மழையை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, ஆனால் கன மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திற்கு. அதே போல ஈரோடு மாவட்டத்திற்கும் நேற்றைக்கே குண்டேரி பள்ளம், வறட்டு பள்ளம் அணையெல்லாம் நிரம்பிடுச்சு, ஏரி, அது ஒரு ஏரி, ஏரி தான், அது அணை என்று சொல்வார்கள், ஒரு பெரிய ஏரி, அணைக்கட்டு தான், அணைக்கட்டு திறந்து பாசனத்துக்கு திறந்துவிடக்கூடிய ஏரி, அது ஏற்கனவே ஒரு முறை நிரம்பியது, இடையில மழை இல்லாமல் குறைந்தது, இப்ப நேற்று நிரம்பி விட்டது, நேற்று பெய்த மழையில மீண்டும் அந்த அணை நிரம்பி விட்டது. இப்படி மழைப்பொழிவு எல்லாம் மீண்டும் பவானி சாகருக்கு நீர்வரத்து கொடுக்க போது, இப்போ இன்றைக்கு பெய்யக்கூடாது, நான் நேற்று பெய்த மழை வரக்கூடிய நாட்கள் பெய்ய போகிற மழை எல்லாம் பவானி சாகருக்கு நீர்வரத்து கொடுக்க போகுது. அதே போல நீலகிரி மாவட்டம் அதாவது வயநாடு குடகுல பெய்யறதும் மேட்டூருக்கு நீர்வரத்து கொடுக்க போகுது, நீலகிரி அதாவது கர்நாடக பகுதியில பெய்யறதும் வரக்கூடிய நாள்ல மேட்டூருக்கு நீர்வரத்து கொடுக்க போகுது. இன்னும் வடகிழக்கு பருவமழையை தொடங்கும் வரைக்கும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கடலோரத்துல 12ஆம் தேதிக்கு மேல கூடினாலும் அதற்கு முன் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கு. இந்த மாவட்டத்திற்கு என்று ஒதுக்கி சொல்வதற்கு எதுவுமே இல்லை, நீங்க எந்த மாவட்டத்தையாவது இதுவரைக்கும் கேட்காமல் இருந்தால் கூட இதுல பார்த்து கொண்டு போய் எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லையே, எங்களை கேட்கவில்லையே, எங்கள் மாவட்டத்துக்கு பெய்யுமா என்று அவர்களுக்குள்ளரே ஒரு வினாவை எழுப்பி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த சுற்றில வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழை பொழியும் பொழியும், 12ஆம் தேதியிலிருந்து இன்னும் மழை பொழிவு கூடும். வடகிழக்கு பருவமழை நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மிகச் சிறப்பான மழை பொழிவை கொடுக்க முதல் நிகழ்வாக அமைய போகிறது, எல்லாமே சிறப்பாக அமையும். பல்வேறு தகவல் கொடுத்திருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்து பிரயோஜனப்பட்டுப்பாங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. ஓலா வெகேஷன் டு பாலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 22,999 only GT holidays. கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி.